ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி. ஹேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அந்த நான்வெஜ் ரெசிபி நம்ம இன்றைக்கி அவுட்டோரில் வச்சு குக் பண்ண போகிறோங்க. அப்படி என்ன நான்வெஜ் ரெசிபி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம இன்றைக்கி வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நம்ம நார்மலாக செஞ்சோம் அப்படின்னாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் நம்ம விறகடுப்பில் இந்த மாதிரி மண்சட்டியில் வச்சு சமைக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து டவுட் கேட்பீங்க, நீங்கள் வந்து ஸ்டவ்வில் சமைக்கும் போது நம்ம ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கலாம், லோ ஃப்ளேமில் வைக்கலாம், விறகடுப்பில் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல. அதுக்காக ஒரு சின்ன டவுட் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேங்க. உங்களுக்கு வந்து ஹை ஃப்ளேமாக வேணும் அப்படின்னா ஒரு 4 விறகு சேர்த்து வைங்க. இதே உங்களுக்கு ஃப்ளேம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு 2 விறகு அந்த எரியிற விறகுலேருந்து 2 விறகு எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்காக எந்த எண்ணெய் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கலாம். சிக்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சு பாருங்கள், அதோட மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போது ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் 10-15 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து காரமே வரமிளகா தான், அதனால் வரமிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. மிளகாய் இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரையான வறுவல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வறுவலில் சேர்க்கும் பொழுது. இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 15-20 சின்ன வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கி வர இந்த சமயத்தில் வந்து நம்ம தக்காளி வந்து நறுக்கிக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து தக்காளி அவ்வளோ சேர்க்க மாட்டாங்க. நான் இன்றைக்கி வந்து 1 தக்காளி மட்டும் சேர்த்துட்டு போகிறேன். இந்த தக்காளியோட புளிப்பு, அந்த வரமிளகாவோட டேஸ்ட், இதெல்லாமே வந்து இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இல்லை எனக்கு தக்காளி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தக்காளி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். தக்காளி சிக்கன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க, அதாவது 1/2 கிலோ நாட்டுக்கோழி, இதுக்கு வந்து 5-6 தக்காளி சேர்த்து பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணுங்க. அப்படி சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அந்த வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்மளோட வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கி வரத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி குழம்பு வகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்லுப்பு சேர்த்து பாருங்கள், அது வந்து அந்த குழம்புக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வர இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு இடித்து எடுத்துக்கலாம். அன்றைக்கி 1 துண்டு இஞ்சி, 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக சேர்க்கறதோட இந்த மாதிரி தட்டி சேர்த்து பாருங்கள், அது இன்னும் நல்ல ருசியை கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அப்பப்போ நம்ம விறகு வந்து தள்ளி விடுற மாதிரி இருக்குங்க. இது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை நான் சேர்த்துட்டு போகிறேன். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து சிக்கன் நல்லா புதுசாக நறுக்கி சேர்ப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என்ன பார்க்க மாதிரி இருக்குது, கறியை கடிச்சு சாப்பிட்ற மாதிரியே இல்லை அப்படின்ருவாங்க. அப்படிங்கனால நாங்கள் நார்மலாக நம்ம தண்ணி குழம்புக்குலாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ சிக்கன் வந்து நல்லா கலந்து விட்டுலாங்க. இப்போ இதுக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பொடி வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மட்டும்தான், வேறு எந்த ஒரு பொடி வகையுமே தேவையில்லை. காரத்துக்கு வரமிளகாய் மட்டும்தாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த உப்போடு சேர்ந்து சிக்கன் நல்லா வதங்கிட்டோம். அப்புறம் நிறைய தண்ணி வெளியில் விட்டு வேணும். இந்த கறி வந்து நல்லா உருண்டு வருது அப்படிம்பாங்க பாருங்கள். அங்கே நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கறி வேகிற இந்த சமயத்தில் வந்து நம்ம தேங்காய் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லா வெந்து வரும் பார்த்தீங்களா, அப்போ அந்த கடைசியாக வந்து தேங்காய் சேர்த்துப்பாங்க. முக்கியமாக வந்து நல்லா தேங்காய் வந்து வர தேங்காவாக இருக்குவாங்க, அதுதான் இந்த சிக்கனுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு வந்து சேல் பண்ணுறதுக்காக தேங்காய் நிறைய உரிச்சு வச்சுருக்காங்க. அதுலேருந்து நான் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வர போகிறேங்க.
தேங்காய் அந்த மாதிரி வர தேங்காவாக இருந்தது அப்படின்னா அந்த சிக்கனுக்கு ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும். இதே வந்து கொஞ்சம் இளங்காயாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சேர்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி வரவளுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டேஸ்ட்லாம் கொடுக்குங்க. சரி, இப்போ தான் எங்கள் ஆடெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு வந்து கிளம்பியிருக்கு. இப்போ நம்ம உடச்சி எடுத்துகிட்டு வந்தால் தேங்காய் வந்து நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம நல்லா வரக்காயாக எடுத்துருக்கனால ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக வந்து நம்ம போட முடியாது பார்த்தீங்களா. அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப புதுசாக நறுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் சிறுசாக நறுக்கினீங்க அப்படின்னா இந்த உப்பு காரம் நல்லா உள்ளே ஏறி வேகணும். அதுக்காக தான் தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணுமா அப்படின்னா உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த கறியில இருந்து தேங்காய் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா தேங்காயில் வந்து அந்த உப்பு காரம்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நீங்கள் நாட்டுக்கோழி வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போது அந்த 2 கிலோவுக்கு உள்ளே வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிஞ்சு கோழியாக இருக்கும். 2 கிலோவுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் முட்டல் கோழி மாதிரி ஆயிடுங்க. இப்போ அதனால நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. நம்ம உப்பு சேர்த்ததுனால அந்த சிக்கன் வந்து நல்லா தண்ணி வெளியில் வந்து நல்லா உருண்டு உருண்டு வைக்கிறது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தேங்காய் வந்து நம்ம இந்த டைம்ல சேர்த்துடலாங்க. கறி வந்து இப்போ ஒரு அரை பாகத்துக்கு மேலே வந்துருச்சு. தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை சேர்த்து வேக வச்சுக்கலாம். தேங்காய் வந்து நம்ம முட்டல் தேங்காவை எடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால நீங்க இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்தீங்க அப்படின்னா அந்த உப்பு காரம்லாம் பிடிச்சு நல்லா வேகுங்க. இப்போ நல்லா கறி உருண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கிறேங்க, ஜஸ்ட் அந்த கறி வந்து முழுகிற அளவுக்கு மட்டும் தான் சேர்க்கிறேன். ஏற்கனவே நம்ம கறி வந்து பாதி பாகம் வெந்துருச்சு, அதனால் நான் குறைவாக தாங்க சேர்த்துருக்கேன். இந்த கறியில் வந்து நம்ம ரொம்ப கிரேவியாக வைக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணி எடுக்கணும், நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுக்கணும். மிளகு ரசம், தயிர் சாதம், உப்பு பருப்பு இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ அது நல்லா வந்து வேகட்டும். ஒரு 10 ஒரு 15 கிட்ட வேகத்துக்கு டைம் எடுக்கும். இந்த சமயத்தில் எங்கள் தோட்டத்தில் என்ன வேலைலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எங்கள் தோட்டத்தில் வந்து இப்போ சின்ன சின்ன தென்னை மரம் வந்து வச்சுருக்கோங்க, அதுக்கு வந்து மருந்து வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த குருத்தில் வந்து நிறைய வண்டு வந்து அரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, அதனால் அந்த குருத்தில் வந்து கரெக்டாக போடணும். தென்னை மரம் வந்து இந்த லெவலில் வளர்ந்து வரும்போது கண்டிப்பாக அந்த குருத்தில் வந்து மருந்து போட்டாங்க, இல்லை அந்த வண்டு வந்து அரித்து அந்த மரத்தையும் அப்படியே சாய்ச்சிடும். நிறைய பேர் வந்து தென்னை வளர்ப்பு பற்றி என்கிட்ட கேட்டீங்க, எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாதுங்க, அதனால நான் இன்னும் ஷேர் பண்ணாமல் இருக்கேன். இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து மாடு வந்து மேய்ச்சலுக்காக கட்டியிருக்கோம், அது வந்து அப்படியே மேய்ஞ்சிட்ருக்குங்க. இப்போது 10 to 15 மேலே ஆயிடுச்சு. நம்ம கறி வந்து சூப்பராக நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம செய்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போய் அந்த கறியோட ஒன்று அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி வந்திருக்கு. இது கூட நம்ம ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கீரையும் சேர்த்துக்கலாங்க, சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம நாட்டுக்கோழியில் மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய முடியுமா அப்படின்ட்டு ஆத்தன்டிக்காக வந்து நாட்டுக்கோழியில் தாங்க சேர்த்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பிராய்லர் எடுத்தாலும் நீங்கள் இதே மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த வேகிற டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அது வெந்துடும். இப்போ நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கடைசியாக சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையோட மனம் வந்து அப்படி இருக்குங்க. எங்கள் வீட்டில் எப்படா நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. வாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம பரிமாறிடலாம். இது வந்து ரஸ்து கூட மட்டும்தான் வச்சு சாப்பிட நல்லா இருக்குமா அப்படின்னா நீங்க வெறும் கறியை எடுத்து சாப்பிடுறதுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் குறைவா பட்டது அப்படின்னா நீங்க கடைசியா மிளகுத்தூள் கூட சேர்த்து இறக்கிக்கலாம். நம்மளோட சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து என்ன ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அதுக்கு வந்து தக்காளி வந்து போட மாட்டாங்க, ஆனால் நான் வந்து ஒரு தக்காளி வந்து போடுவேன். அந்த லைட்டாக அந்த புளிப்போட அந்த காரத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசம் இது பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் நாங்கள் சாப்பிட போகிறோங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.